ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம், டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்க, ஆக்சிடேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ். ஆக்சிஜன் வந்து ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், அப்போ அதை ஆட் பண்ணுறது மாதிரியே ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டை அதை தானே ஆக்சிஜனை ஆட் பண்ணாலுமே அதுவுமே ஒரு அடிஷன் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். அடுத்தது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், அதனால் ஹைட்ரஜன் மாதிரியே இன்னொரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், எனி அதர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணினாலும் அதுவும் ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். அடுத்தது எலக்ட்ரானை வச்சு பார்க்கும்பொழுது ரிமூவல் ஆஃப் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் வந்து இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். அப்போ நம்ம இந்த த்ரீ டைப்ஸாக வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஆக்சிடேஷன்னா என்னங்கிறது, அதாவது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், அடிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ மெக்னீசியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. அப்போ இது வந்து என்ன ஆயிருக்கு, மெக்னீசியம் வந்து இங்கே ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட், இங்கே ப்ளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதனால் இது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ இது ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வந்து கால்சியம் ப்ளஸ் குளோரின், குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், அப்போ இதை ஆட் பண்ணுறோம் CaCl2. அப்போ கால்சியத்துடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? ப்ளஸ் டூ. இங்கே கால்சியம் என்ன எலமெண்டல் ஃபார்மில் இருக்குது? ஜீரோ. அப்போ ஜீரோ வந்து ப்ளஸ் டூவாக இருக்கல, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கல, அப்போ எனி அதர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டை சேர்த்தாலும் அது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடு எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் சல்ஃபைடை ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறோம். ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்பொழுது சல்ஃபர் ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. ஓகேயா? இது பேலன்ஸ் பண்ணும்பொழுது இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இது ஹாஃப் போட்டுக்கலாம். ஓகேயா? இப்போ சல்ஃபர் இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் மைனஸ் டூ, இதில் இதில் ஜீரோ எலமெண்டல் ஃபார்மில் இருக்குது, அப்போ இது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ அடிஷன் அது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். உங்களுக்கு என்னாக்கும் டெஃபினிஷன் வந்து கிளியர் ஆகிடுச்சா? இப்போ வந்து ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், இந்த மாதிரி பொட்டாசியம் அயோடைடு எடுத்துக்கலாம், ப்ளஸ் ரியாக்ஷன் வித் குளோரின் கேம்ஸ் அயோடின் ப்ளஸ் கேசிஎல். இதில் அயோடைடு வந்து ஐ மைனஸ் அதுங்க, இதுக்கு ப்ளஸ். ஓகேயா? இதில் இதில் ஜீரோ. அப்போ அயோடின் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணும்பொழுது இது ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. ஓகேயா? கிளியர் ஆகிடுச்சுல்ல இந்த டெஃபினிஷன், அது கிளியராக ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போ ரிடக்ஷன், ரிடக்ஷன் என்ன அப்படியே ஆக்சிடேஷனுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல போகிறோம். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், அடிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்டு ரிடக்ஷன். நம்ம த்ரீ டைப்ஸாக நம்ம டிஃபைன் பண்ணலாம் ரிடக்ஷனை. இப்போ நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ மெர்க்குரி மெர்க்குரி ஆக்சைடு, மெர்க்குரி ஆக்சைடு வந்து மெர்க்குரி ப்ளஸ் ஆக்சிஜனாக ரியாக்ஷனில் டீகாம்போஸ் ஆகுது. இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் டூ, இதுக்கு எலமெண்டல் ஃபார்மில் ஜீரோ இருக்குது, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ரெடியூஸ் ஆகிருக்கு, அப்போ ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணால் ரிடக்ஷன் நடந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ சல்ஃபர் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இது ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இதில் வந்து டூ மைனஸ், இப்போ ஜீரோலேருந்து மைனஸ் டூக்கு போயிருக்கு, ரெடியூஸ்ட் ஆகிருக்கு, அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், அதாவது ஹைட்ரஜனை ஆட் பண்ணால் ரிடக்ஷன் ஆகிருக்குங்கிறது கிளியர் ஆகிடுச்சு. ஓகேயா? அதே மாதிரி மெர்க்குரி டூ ப்ளஸ் இருக்குது, மெர்க்குரி டூ ப்ளஸ், இதில் டூ எலக்ட்ரானை ஆட் பண்ணோம்னா மெர்க்குரியாக டெபாசிட் ஆகும். அது வந்து நெக்ஸ்ட் எலக்ட்ரோலிசிஸில் பார்ப்போம். இது வந்து டூ ப்ளஸ் வந்து டூ எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரானாக ஆட் பண்ணால் இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது, அப்போ ரிடக்ஷன் ஆகிருக்குன்னு தெரியுது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிட் ஆர் ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தா, விச் சப்ளைஸ் ஆக்சிஜன் ஆர் எனி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், விச் ரிமூவ் ஹைட்ரஜன் ஆர் எனி அதர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்.
which can accept one or more electron is called oxidizing agent. அதாவது நீங்கள் இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டையுமே கிளியராக படிச்சுக்கிட்டீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கலாம். ஓகேயா? இதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பொதுவாகவே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து இட் செல்ஃப் ரெடியூஸ்ட் ஆகிருக்கும். அது அனதர் சப்ஸ்டன்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிவிட்டு இது ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேயா? அதுதான் அது அடுத்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுனால இது ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேயா? அடுத்தது ரெடியூசிங் ஏஜென்ட் ஆர் ரிடக்டன்ட். Reducing agent is a substance which can supply hydrogen or any other, அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே சொல்கிறோம், எனி அதர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ஆர் விச் கேன் ரிமூவ் ஆக்சிஜன் ஆர் எனி அதர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் ஆர் விச் கேன் கிவ் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேயா? உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ நான் இன் ஷார்ட்டில் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து இன் ஷார்ட்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன, அந்த ரியாக்ஷன்ல வந்து அனதர் மாலிகுல வந்து ஆக்சிட் மாலிகுலையோ ஆட்டத்தையோ ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுட்டு இது ரெடியூஸ் ஆயிரும். இட் வில் பி ரெடியூஸ்டு. ஓகேயா? அடுத்தது இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே இது கெயின் ஆஃப் எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். ஆக்சிடேஷன் நம்பர் எலக்ட்ரான் கெயின் ஆனதுனால ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன, இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஆக்சிடைஸ்டு ஆகிருக்கும், எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கும், ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை நீங்கள் வந்து கவனமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வாட் இஸ் ரிடக்ஷன், வாட் இஸ் ஆக்சிடேஷன், வாட் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், வாட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ மேங்கனீஸ் ஆக்சைடு டை ஆக்சைடு ப்ளஸ் அலுமினியம் போர் அலுமினியம் பேலன்ஸ்டாக எழுதுகிறேன். இது வந்து நம்ம வந்து பேலன்சிங் வந்து இந்த இடத்துல நம்ம செய்ய தேவையில்லை. 2Al2O3. ஓகேயா? இப்போ இதில் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிப்போம். இது வந்து என்னது, ஆக்சிஜன் வந்து 2 மைனஸ், அப்போ இது ப்ளஸ் 4 ஆக்சிடேஷன் நம்பர். இது எலமெண்டல் ஃபார்மில் இருக்குது, 0 0 ஆக்சிடேஷன் நம்பர். இங்கே வந்து எலமெண்டல் ஃபார்ம் 0, இது ப்ளஸ் 3 ஆக்சிடேஷன் நம்பரில் இருக்குது. ஓகேயா? இப்போ இது ப்ளஸ் 4 வந்து 0வா ரெடியூஸ் ஆகிருக்கு. இது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ரெடியூஸ் ஆனதுனால ரிடக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேயா? இதில் என்ன ஆயிருக்கு, அலுமினியம் வந்து 0லேருந்து ப்ளஸ் 3 ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது ரிடக்ஷன் ஆயிருக்குன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கணும். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இதில் ஷார்ட்டில் என்ன சொன்னேன், இங்கே ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ரெடியூஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேயா? அப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆனது இது ரெடியூஸ் ஆகிருக்கும். அப்போ இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அப்போ இது எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரான் கெயின் பண்ணும்னா இது 4, அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குது, இங்கே 0, அப்போ 4 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கு. ஓகேயா? இது என்னது, இங்கே 3 எலக்ட்ரான்ஸை இது லாஸ் பண்ணியிருக்கோம், டிக்ரீஸ் 3 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா 0லேருந்து ப்ளஸ் 3க்கு போயிருக்கு, 3 எலக்ட்ரான்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மேங்கனீஸ் MnO2 வந்து இஸ் ஆன் MnO2 இஸ் அ, இது என்னது பண்ணலாம், இது வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஓகேயா? அலுமினியம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, அதனால் இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அலுமினியம் வந்து இஸ் அன் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். புரியுதா? MnO2லேருந்து இது போகிறது, இது ரிடக்ஷன் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷனில் இது இன்வால்வ் ஆகிருக்கு, இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது வந்து இது ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்கு, அப்போ இது ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேயா? இப்போ அனதர் கொஸ்டின் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஜிங்க் ரியாக்ட் வித் காப்பர் சல்ஃபேட்.
gives zinc sulfate plus copper. இப்போ இதில் ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இது ஜீரோ, இது ப்ளஸ் டூ, இது ப்ளஸ் டூ. ஏன்னா சல்ஃபேட் வந்து எஸ்ஓ ஃபோர், டூ மைனஸ், அப்போ இது டூ ப்ளஸ் தானே, ஜீரோ. அப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை இன் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்போ இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், ஜிங்க் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். புரியுதா? இப்போ காப்பர் டூ ப்ளஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ காப்பர் வந்து உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் வந்து இந்த இடத்துல ஆக்சிடைசிங் ஏஜென்ட். புரிஞ்சுதா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் தர்றேன், நீங்கள் அதில் ரெடியூசிங் ஏஜென்ட் எது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. Fe2O3 Al gives Al2O3 plus iron. FeCl3 plus hydrogen gives FeCl2 plus HCl. இதோட நீங்கள் இதை பாஸ் பண்ணி வச்சு க்வெஸ்சனை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நான் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகேயா? தேங்க்யூ.